சிம்பு தேவனோட இயக்கத்துல நம்ம விஜய் நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் புலி. இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகள்லாம் முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் அது இதுன்னு எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. இந்த படத்துக்கு தேவையான டப்பிங் பாடல் அது இதுன்னு எல்லா வேலைகளையும் விஜய் முடிச்சு கொடுத்துட்டு தன்னோட ஃபேமிலி கூட லண்டன்ல வெக்கேஷனை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. அண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜூலை மாசத்துல அவரோட அடுத்த திரைப்படமான அட்லி கூட சேர்ந்து பணிபுரிய போற படத்துடைய வேலைகள் ஆரம்பிக்க போகுது. அண்ட் அட்லி கூட இவர் ஒரு படம் இணைய போறாரு. அந்த திரைப்படத்துல வந்து ஷெட்யூல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, அதாவது ஜூலை மாசத்துல சைனாவில் முதல் கட்ட படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுது. சுமார் ஒரு மாதத்துக்கு அங்கேயே வந்து படப்பிடிப்பு நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு ஷெட்யூலில் சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. என்னன்னா, சென்னையில் அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூலை மாதம் முழுக்க ஃபோட்டோ ஷூட்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. இதுக்காக சென்னை பினிமில்ஸில் பெரிய பிரம்மாண்டமான செட் போட்டிருக்காங்க. அட்லி இந்த திரைப்படத்தில் நம்ம விஜய் வந்து போலீஸாக நடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக விஜய்க்காக ஒரு பிரத்யேகமான புது ஹேர் ஸ்டைல் ஒன்று ரெடி பண்ணியிருக்காராம். வெக்கேஷன் முடிச்சு நம்ம விஜய் திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த பணிகளில் இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அட்லி இயக்க போகிற திரைப்படத்தோட முதல் கட்டம் ஃபோட்டோ ஷூட், அதுக்கப்புறம் தான் சைனாவில் படப்பிடிப்புகள் ஆரம்பிக்க போகுது. எல்லாமே அது ஒரு பேய் படம்னு சொல்லி பயந்து ஓட காலத்தில் சாமி படம்ன்ற மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டும் போய் அவங்கள சாமி ஆட வச்சு அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அன்னைக்கு ஏன் இந்த ஆவேஷன் ஒரு டைட்டில் கொடுத்து இவங்க யார் படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸை சாமி வந்து ஆடும்போது எடுத்து இப்படிலாம் ஜனங்களை கொஞ்சம் சீட் பண்ணி